ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகோட் சினிமா. சிந்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உலகன் கமலஹாசன் அவர்களை பற்றி ஒரு அப்டேட் பார்க்கலாம். கமல்ஹாசன் அவர்கள் கடந்த 50 வருஷமா தமிழ் சினிமாவில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய கடைசி படமான விக்ரம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்துச்சு. அந்த படம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு மேர லெவல் ஹிட்டான படமாக இருந்தது. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் 2, கமல்ஹாசன் 233, கல்கி, கமல்ஹாசன் 234, இந்த 4 படம் இவரோட லைனப்பில் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக சொல்ல போனால், அந்த கல்கி படத்தில் அவர் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு 130 கோடி சம்பளமாக வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. இப்போது ஒரு வில்லன் ரோலுக்கு 130 கோடி சம்பளமாக வாங்கியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். தமிழ் சினிமாவில் அவர் முத முதலே கால் எடுத்து வச்சப்ப அவரோட முதல் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு தெரியுமா சொல்கிறேன். 1960 களத்தூர் கண்டமா அப்படிங்கிற படத்தில் தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் கால் எடுத்து வைக்கிறாரு. அந்த படத்துக்கு அவர் கொடுக்கப்பட்ட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500 ரூபாயா. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அவரோட முதல் படத்துக்கு 500 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. இப்போது அவரோட சம்பளம் 130 கோடி. அப்போ அதுக்காண்டி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் வீடியோவை நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காம அந்த பெல் சின்னம் டச் பண்ணி வச்சுங்க.